ஹலோ மை டியர் ரெடி வி ஃபார் யூ வியூவர்ஸ், ஒரே செலிப்ரேஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து சிங்கப் பெண்ணே ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் வந்து ரகுமான் சார், ஸோ சிங்கப் பெண்ணே அது ஒரு மோட்டிவேட்டட் பெண்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் அளிக்கிற ஒரு பாடலாக பிகில் டீம் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னா வெறித்தனமாக ஒரு பாட்டு. அந்த பாட்டே வெறித்தனமாக எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னா தளபதி பாடி அதை ஏஆர் ரகுமானோட இசையில். ஸோ அது பிகில் படத்தில் வந்தது அப்படின்னாலே அது ஒரு வெறித்தனமான ஒரு சாங் தான். ஸோ டைட்லேயே அவங்க வெறித்தனம்னு வச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸோ வெறித்தனம் சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸு அப்படின்ற போது வந்து சத்தியமாக சொல்கிறேன், மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்டட் தான். அந்த பாட்டை கேட்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரை அந்த பாட்டு என்ன லீக் ஆகி இருந்தாலும், ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸாக அந்த படத்தை இந்த பாட்டில் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியும். பர்டிகுலராக தளபதியோட வாய்ஸில் வர ஒரு ரஃப் கட்டை வந்து ஆக்சுவலி வந்து லீக் ஆகிருந்தது. சரி ரைட்டு, தளபதியோட வாய்ஸில் வந்து இந்த பாட்டு வருது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சச்சின்ட்டு ஒரு படம், எல்லாருக்கும் ஃபேவரட், தளபதியோட கெரியரில் ஒரு முக்கியமான படம். அதில் வந்து வாடி 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 கைப்படாத சீடின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து தளபதி வந்து அப்படியே இறங்கி அப்படியே கொஞ்சம் விளையாடி இருக்க மாதிரியான ஒரு பாடல் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தளபதி வந்து ரொமான்டிக் ட்ராக்லலாம் போனால் ரொமான்டிக்கான சாங்ஸ்லாம் நிறைய பண்ணார். இப்போ ஃபீமேலோட சேர்ந்து வந்து பாடுற மாதிரியான சாங்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஓகே, அதெல்லாம் போனா போயிட்டு பத்தி. இப்ப வெறித்தனம் அப்படின்னா என்ன மேட்டர் அப்படின்னா, சோ ஐயோ யாராண்டா, ஐயோ யாராண்டா, எங்க வந்து பிரச்சனை வச்சுக்கினா குரல் விட தெரிஞ்சா உனதான் அர்ச்சனைன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே அங்க இருந்த தளபதியோட என்ட்ரி பயங்கரமாக வந்து இந்த பாட்டு வந்து என்ன சொல்கிறா, இது மாதிரி மெர்சல் அரசை மாறாண்டு மெர்சலில் வந்து ஒரு ஒரு புதுசாக வந்து ஒரு ஐடியா வந்து ட்ரெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியாவில் இருக்க ஒரு 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 கலர்ஃபுல்லான தளபதியை பற்றின ஒரு விஷயங்கள். இப்போ சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு ரகுமான் சார் மியூசிக் பண்ணும்போது, ஸோ ஓப்பனிங் சார் சூப்பர் ஸ்டாரை ஏற்ற மாதிரி ஒரு அவரோட ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மெர்சல் படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ தளபதியோட ரேஞ்சில் ஒரு மெர்சல் அரசை மாறா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ஸோ இந்த வெறித்தனம் சாங் வந்து ரகுமான் சார் வந்து பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அட்லி ரகுமான் சார் இந்த மாதிரியான பயங்கரமான டெக்னீஷியன் டேரக்டர்ஸ் இருக்க தொட்டு இந்த படம் ஒரு ஏ ஸ்டாண்டர்டில் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி கிளாஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு வேறு லெவலில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப லோக்கலாக, ரொம்ப தர லோக்கலாக தளபதி கிட்ட அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடக்கிய ஒரு பாடலாக தான் வந்து இந்த வெறித்தனம் சாங் வந்து இருக்குது. ஸோ இது முன்னாடி அட்லி அண்ட் தளபதியோட காம்போவில் பார்த்தீங்கன்னா வந்து தெரி பண்ணுற இடத்துக்கலாம் தெரியல வந்து ஹேனா மேனா டிக்காண்டு ஒரு சாங் இருக்கும், பொண்ணு கூட வந்து தளபதி பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு சாங்காக அமைஞ்சிருந்தது. ரெண்டாவது பாட்டு ஜித்து ஜிலாடி தான் தளபதி வந்து ஒரு ஓப்பனிங் சாங் அமைஞ்சிருந்தது. அப்படியே நீங்கள் அங்கேருந்து வந்து இதுக்குள்ளே வந்தீங்க, எதனா வந்து மெர்சலுக்குள்ளே வந்தீங்கன்னா மெர்சல ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா மேட்சோ காஜல் அகர்வால் அந்த தளபதியோட, ஸோ அவங்களுக்கு கூட இருக்கிற மாதிரியான லவ் போர்ஷனில் வந்து மேட்ச் வந்தது. ஸோ ரெண்டாவது பாட்டு தான் வந்து தளபதிக்கு வந்து வந்து ஒரு ஓப்பனிங் சாங் வந்து அமைஞ்சிருந்தது. மெர்சல் அரசா மாறா அப்படின்னு தளபதி வந்து ஒரு ஓப்பனிங்னா அச்சி காலி பண்ண தில்லு தில்லுன்ற மாதிரி அப்படியே வரும். ஸோ இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை வந்து ஸோ இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரா ஆனால் மாட்டலி அப்படின்னு தெரியல. பட் சாங் வந்து உண்மையிலே வெறித்தனம் தான், அது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த வருஷத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்புற படம்லாம் வெறித்தனீர்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆனால் இந்த படத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்குமோ. ஸோ தெரி மெர்சலில் யூஸ் பண்ண ட்ரிக்கை வந்து அட்லி இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரோ. ஸோ வெறித்தனம் பாட்டு தளபதிக்கு ஒரு ஓப்பனிங் சாங்காக இருந்தாலும் படத்தோட கதை ஓட்டத்தில் படத்தோட கதை ஒரு திரைக்கதை வடிவமைப்பில் இந்த பாட்டு ரெண்டாவது பாட்டாக அமைஞ்சிருக்குமோன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ரெண்டாவது பாட்டு இந்த பாட்டாக இருந்ததுன்னா முதல் பாடல் எந்த பாடலாக இருக்குன்ற ஒரு ஏகமோக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸிங் பண்ணி சிங்க பெண்ணே செகண்ட் ஹாஃபில் வர ஒரு முக்கியமான பாடலாக இருக்கலாம். பட் இந்த படத்தோட ஓப்பனிங் சாங் என்ன சாங்காக இருக்கும், ஒரு வேளை நயன்தாரா அவர்களோட இந்த டூயட் சாங் ஓப்பனிங்கை வச்சு செகண்ட் சாங் இந்த மாதிரி வைப்பாங்களா? ஸோ இது மாதிரி தெரியும் மெசரில் யூஸ் பண்ண அந்த சென்டிமெண்ட் டச்சை இந்த படத்தில் அட்லி எடுத்துகிட்டு வருவாரான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ வெறித்தனம் இந்த பாட்டை வந்து ஒரு வாட்டி கேட்டோடனே அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாட்டு திருப்பி 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 கேட்டு தளபதியை வந்து அந்த விஷுவலில் ரசித்து 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 நிறைய விஷயங்கள் திருப்பியும் வந்து இந்த பாட்டை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ வெறித்தனம் பாட்டை நீங்கள் கேட்டுட்டீங்க, இல்லை இன்னும் கேட்கலன்னா சீரும் போய் கேளுங்க. ஸோ தளபதி வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிற அந்த மெத்தட் அவரோட குரலில் கேட்கும் போது அண்ட் லிரிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப தரலோக்கலாக இறங்கி. ஸோ மெர்சலா சன்னியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கலான வேர்ட்ஸ்லாம் நிறைய வந்து உள்ளே வந்து விவேக் அவர்கள் வந்து போட்டு திணிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரியான டெக்னிக்கை வந்து இதுலேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் மெர்சலாஸனை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பெட்டராக வந்து வெறித்தனம்ல அமைஞ்சிருக்கு. ஸோ பாட்டை கேட்டதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் எதாவது இருந்தாலும் மறக்க முடியாது, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் வந்து பாட்டை பார்க்கலனா எந்த ஒரு கவலையும் கிடையாது, அதுக்கான லிங்க்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாட்டை கேட்டு வெறித்தனமாக கொண்டாடுங்க. ஸோ தீபாவளி, இந்த தீபாவளி நம்மளது தான் அந்த பாட்டில் வரா மாதிரி வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தீபாவளிக்கு பிகில் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னும்
தீபாவளியோட ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து காத்திருக்கு. எல்லா அப்டேட்டையும் நான் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப வெறித்தனமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் இதே மாதிரி கிடையாது, வெறித்தன பாட்டை வச்சு அடுத்த ஒரு வீடியோ ஒன்று போகிறோம் வெறித்தனமாக. ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட டாட்டா, பை பை.